அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமது இல்லா வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா அம்மாபாத் அன்புள்ள தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஷவ்வாலுடைய முதல் புரையிலே அது பிறநாளுடைய தினம் ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாள் ஒரு விபாதத்தை முடித்துவிட்டு இன்னொரு விபாதத்துக்கு அல்லாஹ் தால எங்களை வழிகாட்டுகிறார் நபி அவர்கள் வழிகாட்டிருக்கிறார்கள் அதுதான் பிறநாள் தொழுகை அந்த பெருநாள் தொழுகை இருக்கிறத இதை எங்களுக்கு இஸ்லாம் ஒரு வணக்கமாக இதை கடமையாக்கி இருக்கிறது அறிஞர்கள் மத்தியிலே பெருநாள் தொழுகை அது ஃபரதுக்கு ஃபாயாவா ஃபர்தா ஐனா என்று அறிஞர்கள் மத்தியிலே கருத்தும் முரண்பாடு இருந்தாலும் சரியான முறை அல்லாஹு அகலம் அது ஃபரது ஐன் ஒவ்வொரு முஸ்லீமும் கடமையாக இது கடமையாக அதாவது வயது வந்த ஒவ்வொரு முஸ்லீமும் அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை நிறைவேற்றுவது ஃபார்தோ ஆயின் கட்டாயம் கடமை இதை நாம் செய்ய போவதற்கு முதல்ல சல்லல்லாகு அழகி அவருடைய சுண்ணா எப்படி இருந்தது என்றால் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் குளித்து கொள்வார்கள் பெருநாள் தொழுகைக்காக குளிப்பது எங்களுக்கு அதே அதேபோன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆடைகளை புதிய ஆடைகள் வாங்குவதற்கு வாய்ப்புள்ளவர்கள் புதிய ஆடைகளை அல்லது இந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆடைகளை அதே போன்று மனத்திரவியங்கள் போட்டுக்கொள்வது இவைகளெல்லாம் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று நம்முடைய வீட்டில் இருந்து வெளியாகுவதற்கு முதல்ல அதாவது தொழுவதற்கு முதல்ல சல்லல்லாஹு அழகி அவர்கள் பேரித்தம்பழங்களை ஒற்றையாக சாப்பிடுவார்கள் அதாவது நோன்பு பிறநாள் தொழுகைக்கு செல்லும்போது சல்லல்லா வசன அவர்கள் இந்த ப பழங்கள் உணவுகளை உண்டுவிட்டு செல்லுவார்கள் ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைக்காக செல்லும்போது சல்லல்லா அவர்கள் தொழுகையை முடித்ததுக்கு பிறகு தான் உண்பாங்களாம் அப்போ இந்த தொழுகையில் நாம் சல்லல்லா அவர்கள் பெருத்தம் பழங்களை ஒற்றைப்படையாக சாப்பிட்ருக்கிறார்கள் அதே போல் ஒரு பாதையினால் சல்லல்லா அலி அவர்கள் செல்வார்கள் இன்னொரு பாதையினால் திரும்பி வருவார்கள் இதையெல்லாம் நாம் என்ன செய்வோம் உம்ஷா அல்லாஹ் இந்த சுண்ணாக்களை எல்லாம் ஹயாத்தாக்குவோம் போன்று இந்த பெருநாள் தொழுகையை சல்லல்லாஹூ அலஹி வசல்லமர்கள் திடலில் தான் தொழுதிருக்கிறார்கள் திடலில் சில தவிர்க்க முடியாத காரணங்கள் நாட்டிலே குழப்பம் அல்லது மழை போன்ற காரணங்களால் நமக்கு வந்து திடலில் தொழ முடியலன்னா பள்ளில் தொழலாம் பள்ளியில் தொழலாம் இல்லை என்றால் திடலில் தொழுவதுதான் அது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது போன்று இந்த தொழுகையை முடிந்ததுக்கு பிறகு ஹுத்துபாவை இமாம் அவர்கள் நடத்துவார்கள் இதை கேட்பது சிறந்தது சல்லல்லா அலேஸ்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் இப்போ கொத்பா ஓதுறோம் விரும்பி அவங்க கேளுங்க விரும்பவங்க போ போகலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ஷா அல்லா நாம் என்ன செய்வோம் இந்த ஹொத்துபாவிலே அமர்ந்து அதிலே ஹொத்துபாவில் இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல செய்திகளை வைப்போம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மாதவிடா ஏற்பட்ட பெண்களையும் என்ன செஞ்சாங்க அந்த ஹொத்துபா அதாவது பெருநாள் தொடுகையுடைய தடலுக்கு வர சொல்லி அந்த தொலக்கூடிய தடலுக்கு வெளியிலே இருக்கச் சொன்னார்கள் முஸ்லீம் துவாக்களிலே முஸ்லீங்களுடைய அந்த ஹைராத்துகளிலே கலந்து கொள்ள சொன்னார்கள் ஆகவே முடிந்தவர்கள் நாம் அந்த ஹொத்துபாவிலே கலந்து செல்வதும் நமக்கு ஒரு சிறந்த அமலாக இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட சுண்ணாக்களை நாம் என்ன செய்வோம் இந்த இந்த பெருநாடைய தொழுகைக்கு செல்வதற்கு நாங்கள் இன்ஷா அல்லா பின்பற்றி செய்வோம் இந்த பெருநாள் தொழுகைக்கு முதல்ல பெருநாள் தொழுகைக்கு பின்னால் முன்பின் சுண்ணத்துகள் சல்லல்லாஹு அலஹி அவர்கள் தொழவில்லை இப்போ பெருநாள் தொழுகைக்கு முன்னாலேயோ பெருநாள் தொழுகைக்கு பின்னாலேயோ எந்த சுண்ணத்தும் இல்லை எங்கிறது நாங்கள் கொள்ளணும் நோன்பு பெருநாளுடைய தொழுகையை தொழக்கூடிய நேரம் வந்து சூரியன் வந்து இரண்டு ஈட்டியுடைய அளவும் இருந்ததுக்கு பிறகு ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகை ஒரு ஈட்டி அளவு இருந்ததுக்கு பிறகு தொழுவது தான் நபி அவர்களுடைய வழிமுறையாக இருந்திருக்கிறது இந்த சுண்ணாவை இன்ஷா அல்லா அந்த பகுதியில் உள்ள மக்கள் பின்பற்றுவாங்க இது ஒரு செய்திக்காக நீங்கள் விலங்கு கொள்ளுங்கள் பிறந்தாள் தொழுகை ஃபர் தாயின் என்பதை நாங்கள் நாம் உங்களுக்கு உங்களுக்கு சொன்னேன் அது இரண்டு அக்காத் இந்த பிறநாள் தொழுகை வந்து இரண்டு ரக்காத் ஹொத்துபாவை பிற்படுத்தப்படும் நோன்பு பிறநாளையும் முற்படுத்தப்படும் இரண்டு ரக்காத்தை நாம் இதில் நிறைவேற்ற வேண்டும் முதல் ரக்காத்திலே ஏழு தக்பீர்கள் முதல் ரக்காத்திலே ஏழு தக்பீர்கள் அந்த ஏழு தக்பீருக்கு பிறகுதான் இமாம் அவர்கள் ஓதுவார்கள் சூரத்துல் ஃபாத்தியாவையும் சூறாவையும் இரண்டாவது ரக்காத்திலே ஐந்து தக்பீர்கள் இரண்டாவது ரக்காத்திலே ஐந்து தக்பீர்கள் இந்த ஐந்து தக்பீர்களுக்கு பிறகுதான் இமாம் அவர்கள் ஓதுவார்கள் நாம் அதுக்கு பிறகு தான் சூரத்துல் ஃபாத்தியாவை ரெண்டு ரக்காத்திலும் ஓத வேண்டும் ஒவ்வொரு ரகாத்துகளுக்கும் இடையிலே குறிப்பிடப்பட்ட ஒரு திக்ருகள் வரவில்லை சொல்லப்படவில்லை அதில் நாம் அல்லாஹுவை புகழக்கூடிய துதிக்கக்கூடிய பெருமைப்படுத்தக்கூடிய சுபஹான் அல்லா அலமதுல்லா லா இலாஹ அல்லா அல்லாஹூ அக்பர் என்று அல்லாஹுவை புகழக்கூடிய துதிக்கக்கூடிய பெருமைப்படுத்தக்கூடிய ஒருமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் எதையும் ஓதிக்கொள்ளலாம் இன்ஷா அல்லா இது பெருநாள் தொழுகை சம்பந்தப்பட்ட செய்திகள் இன்ஷா அல்லா இதையும் நாம் என்ன செய்வோம் நம்முடைய பெருநாள் தொழுகையில் விஷயத்தில் தெரிந்து கொண்டு நாம் அமல் செய்வோம் இன்ஷா அல்லா ஆஹ்ருத அவானா அலமது ரபுல் ஆலமீன்